எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் கருணாநிதி அரசியல் செஞ்ச போது அவரை பற்றி வாய்க்கு வந்தது பேசினாங்க. மலையாளி, அட்டகத்தி பைல்வான், கேட்டு பைய, புஷ்குல்லா அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி கேவலமாக பேசினார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்க, காம பக்த வைக்கலாம், பக்த வைக்கலாம் அவர்களை, குரங்கு மூஞ்சி பக்த வைக்கலாம், துறவி மாதிரி வாழ்ந்த காமராஜர் அவர்களை அவங்க அம்மாவை கருவாட்டுக்காரியின் மகன் அப்படின்னாரு. அவர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவர் வெளியில் புது வெளியில் யாருமே அவரை குறை சொல்ல முடியாத அளவில் துறவு வாழ்க்கை வாழ்ந்த அந்த காமராஜரை யோகமங்கலம் பஜனை நாயகன் அப்படின்னு கலைஞர் விமர்சித்தார். உங்களுக்கெல்லாம் என்ன தோணும், யோகமங்கலம் பஜனை நாயகன்னா என்ன அப்படின்னு தோணும்? மதுரையில் யோகமங்கலங்கிற ஒரு பொம்பளையை வச்சு இவர் பஜனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கொச்சையாக இதே கருணாநிதி தான் பேசினது. காமராஜர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது ரஷ்ய நாட்டுக்கு போனார். அப்போ இவர் சொன்னது என்னென்னா, இந்திய நாட்டிலிருந்து ரஷ்யாவிற்கு எருமை தோலை தான் ஏற்றுமதி செய்தார்கள், இன்று ஒரு எருமை மாடே ரஷ்யாவுக்கு போகிறது. எந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனம் பாருங்கள். ஸ்டாலின் இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டார் அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வேணால் ஸ்டாலின் பேசினது ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு கால் பிரச்சனை இருந்ததுனால அந்த மேடையே ரெண்டு அடுக்கு மேடையாக இருக்கும், அந்த அம்மா மேலே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு கீழே வேட்பாளர்கள் அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி 8 பேரோ 6 பேரோ 10 பேரோ 12 பேரோ அவங்களுக்கு ஒரு அடுக்கு இருக்கும், அந்த அங்கே அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஸ்டாலின் சொன்னது என்னென்னா, அந்த வீடியோ கிளிப்பிங் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆம்பளைங்கள்லாம் கீழே இருக்கும்போது மேலே இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விடாமல், நீங்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து வேட்பாளர்கள்லாம் கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு வக்கர சிந்தனை இன்றைய தமிழக முதல்வருக்கு. முருகன் வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தில் வந்து என்னுடைய தோலை காக்க, விரலை காக்க, நாக்கை காக்க அப்படி அது வந்து வரிசையாக அந்த கந்தசஷ்டி கவசம் வரும்போது அதுக்கு அவங்க இப்போ கொடுத்த விளக்கம் இருக்கு பாருங்கள். அந்த பயலுக பொறுக்கி ராஸ்கல்ஸ், அயோக்கிய பயலுங்க, அவங்க கொடுத்த இது கேமரா இல்லைன்னா இன்னும் வேறு மாதிரி அவங்கள பேசலாம் நம்ம. இவங்க ஒரு மட்டமான கும்பலுங்க. அதோடு இல்லாமல் நாமெல்லாம் மிருகபுத்திரனுங்கிற மாதிரி தனக்குத்தானே மனுஷிய புத்திரன் ஒருத்தர் பேர் வச்சிட்ருப்பார். அது நாமெல்லாம் நாம் என்ன மிருகபுத்திரனா என்ன, அவரும் அந்த மாதிரி தான். மரியாதைக்குரிய சயின்டிஸ்டாக இருந்து மறைந்த பாரத நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் ஸ்கூட்டர் மெக்கானிக்னு சொல்லி வசைப்பான் அந்தாள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன். பாஜக காரங்க ட்விட்டரில் வந்து தயாநிதி மாறன் அவர்கள் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு பேசின வீடியோவை இப்போ எடுத்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவுக்கு பீகார் துணை முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த மார்ச் மாதம் இது போன்ற ஒரு பதிவை செஞ்சதுக்காக மாநில காவல்துறை வந்து அவர் மேலே எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வழக்குகள் பதிவு பண்ணியும் இந்த மாதிரி செய்திகள் பரப்பப்படுறது, இதில் நீங்கள் இதிலேயே வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னுடைய புரிதலுக்காக நான் புரிஞ்சுக்கிட்டது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேனாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தினோன்னே என்னுடைய பதில் இது பண்ணுறேன். முதல் கேள்வி, சில மாதங்களுக்கு முன்பாக இல்லை பல மாதங்களுக்கு முன்பாக, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக கூட வச்சுக்கலாம், தயாநிதி மாறன் வீடியோ, அதை எடுத்து ஏன் இப்போ பேசுகிறீங்க? அது இந்த மாதிரி பேசுகிறதுக்காக தான் ஏற்கனவே அண்ணாமலை மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, அப்பயும் நீங்கள் திருந்தலையா? அதோடய உட்பொருள் இதுதான் கரெக்டாக. இந்த ரெண்டு கேள்வி, இதை முதல்ல இதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்றும் ஒட்டி போகிறதுனால ஒரு வினை எதிர்வினை. நான் எதிர்வினையிலேருந்து உங்களுக்கு வரேன். அண்ணாமலை மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருந்ததே அப்படின்னு சொல்லி, அண்ணாமலை மேலே மட்டும் இல்லை, இளம்சிங்கம் அண்ணாமலை மீது மட்டுமல்ல, தமிழக பாஜகவில் செயல்படும் என் அன்பு நண்பன் கல்யாணராமனில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நம்ம ஜான் ரவி, அதுக்கப்புறம் இளைய பாரதம் வீடியோ பேசுவார் கார்த்திக் கோபிநாத், அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய அன்பு தம்பி காஞ்சிபுரம் ஜெகதீசன், இதில் இந்த மாதிரி ஒரு 20-30 பேரை தொடர்ந்து நான் சொல்கிறது வாரத்துக்கு ஒரு ஆளையாவது நீங்கள் மொத்த லிஸ்ட் அவுட் பண்ணோன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு பாமரன் கூலி வேலை, கல்ஃபுக்கு அரபு நாட்டில் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி பதிவு செஞ்சாங்கிறதுனால இன்னி வரைக்கும் காவல்துறை, மத்திய மாவட்ட காவல்துறை போய் இன்னி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா அவங்க வீட்டில். ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ரொம்ப அசிங்கமாக வக்கரமாக முருகன் வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தில் வந்து என்னுடைய தோலை காக்க, விரலை காக்க, நாக்கை காக்க அப்படி அது வந்து வரிசையாக அந்த கந்தசஷ்டி கவசம் வரும்போது
அதுக்கு அவங்க இப்போ கொடுத்த விளக்கம் இருக்கு பாருங்க, அந்த பயலுக பொறுக்கி ராஸ்கல்ஸ் அயோக்கிய பயலுக அவனுக்கு கொடுத்த இது கேமரா இல்லைன்னா இன்னும் வேறு மாதிரி அவங்கள பேசலாம் நம்ம. அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் பேச முடியும்ல, அவன் கேமராவுக்கு நிறைய கேவலமாக பேசுகிற பயலுக. ஏன்னா அவனுங்க வந்து அவனுடைய தரம் அவ்வளவுதான், அவங்கள வந்து எவ்வளோ கொச்சையாக பேசலாமோ அவ்வளோ பேசலாம், ஆனால் நமக்குன்னு ஒரு தரம் இருக்குங்கிறதுனால அதை இறங்க முடியல. அதுக்கு நம்ம காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, இப்போ திமுக ஆட்சியிலையும் அவனு இதே மாதிரி பக்கரமாக செய்கிறானுங்க. திமுகக்கு அள்ள கையாக இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் பல ஊடகவியலாளர்கள் எவ்வளோ வீடியோ என்னால் காமிக்க முடியும். ராஜாஜி வீட்டில் நடக்காத சம்பவத்தை நடந்ததாக பதிவு செஞ்சுருக்காங்க, வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி காமராஜரை பற்றி இவங்க பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு பொய்யை மட்டுமே இவங்க பதிவு செய்கிறாங்க. திமுகவில் வந்து மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து இளம்சிங்கம் அண்ணாமலையிலேருந்து தர்மபுராளி ஹெச் ராஜா டாக்டர் தமிழிசை அத்தனை பேரையும் வன்மமாக வக்கரமாக இவங்க விமர்சிக்கிறத காவல்துறையில் நாமளும் புகாராக கொடுத்துருக்கோம். நானே புகார்தாரராக ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி கொடுத்த கேஸுக்கும் இன்னி வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இவ்வளோ தூரம் இருக்கிறவங்க ஆனால் பிஜேபி காரன மட்டும் பாஞ்சு வந்து இங்கேருந்து பஸ்ஸில் போய் நம்ம இவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை இல்லை கடந்த காலங்களில் பேசினதை இப்போ தீவிரமாக எடுத்து பரப்புறதுக்கான அவசியம் என்ன? ஆ, அதுக்கு தான் நான் வரேன். அதாவது கடந்த காலத்தில் அப்படின்னா இப்போ அதனால் அந்த கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு தயாநிதி மாறன் நீங்கள் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருன்னா சொல்லுங்கள். இல்லைங்க, நான் தப்பாக பேசிட்டேன், என்னை பீகார்காரங்களும் உத்தரப்பிரதேசக்காரங்களும் மன்னிச்சிருங்க, தயாநிதி மாறன் பேசியிருக்காரா? இல்லை. அப்படி பேசாத வரைக்கும் அப்போ அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவர் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவர் வந்து ஹி ஹஸ் பான் வித் சில்வர் ஸ்பூன். தயாநிதி மாறன் வந்து சாதாரண ஆள் இல்லை, லேசுப்பட்ட ஆள் இல்லை. இப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 3வது முறையாக எம்பியாக இருக்கார், மத்திய மந்திரியாக இருந்தவர். அவங்க அண்ணன் வந்து உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் அவர் வந்து ஒரு 10 பேரில் இல்லை 50 பேரில் ஒரு ஆளாக வரக்கூடியவர். இந்தியாவில் 10 பணக்காரர்களில் உறுதியாக ஒரு 9வது இடமோ 8வது இடத்துலையோ வரக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு கார்ப்பரேட் முதலாளி. அது மட்டும் இல்லை, அரசியல் பின்புணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மத்திய மந்திரியாக இருந்தார், அவங்க தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார், அவர் இப்போ அவங்க மாமா தான் இதாக தமிழக முதல்வராகவும் இருக்கார். அதனால் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட, பத்திரிகை பலம் கொண்ட, ஊடக பலம் கொண்ட, அவர் என்ன செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைக்கணும்னு நினைக்கிறாரோ செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிருக பலம் கொண்ட ஒரு மனிதர் தயாநிதி மாறன். அப்பேற்பட்ட மனிதர் இதை சொன்னதுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தா கூட, நான் இதை வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு இல்லை, இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. இல்லை அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? இல்லை. இல்லை திமுக தான் அதை கண்டிச்சிருக்கா? இல்லை. இல்லை தமிழக ஊடகங்கள் தான் அதை கண்டித்து விவாதம் வச்சுருக்கா? இல்லை. இன்னி வரைக்கும் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். என்ன காரணம் நான் சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆர்எஸ் பாரதி, வடக்கேருந்து வரவன்லாம் இங்கே பிச்சை எடுக்கிற வர பயலுக அப்படிங்கிற லெவலில் பேசினவர். அது மட்டும் இல்லை, ஆர்எஸ் பாரதி பேசினது, ஆர்எஸ் பாரதி பட்டியலின மக்களுக்கு நீதிபதி போஸ்டிங் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னே சொல்லி பேசினார். அதே மாதிரி இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு இருக்கார், இப்போ மந்திரி பதவியிலேருந்து வந்த முன்னாள் மந்திரி பொன்முடி ஓஷி மந்திரி, அவர் என்ன சொன்னார்? ஒரு காலேஜ் பசங்களை மத்தியில் பேசும்போது இங்கே நம்ம ஆளுங்க கூட நீங்கள்லாம் ஹிந்தி ஏன் படிக்க தடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஹிந்தி படிக்கிறவன்லாம் என்ன வேலை செய்கிறான்? எல்லாமே பான்பிராக வாயம் பானிபூரி விற்கிறான். அதாவது திருட்டு ரயில் ஏறி வர்றது தப்புன்னு நினைக்கல, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறது தப்புன்னு நினைக்கல, மக்கள் நம்பிக்கையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பதவியில் கொண்டு வச்சா அதில் கமிஷன் வாங்குறதோ ஊழல் செய்கிறதோ கொள்ளையடிக்கிறதோ திருடுறதோ தப்புன்னு நினைக்கல, ஆனால் பானிபூரி விற்கிறது தப்பு, உழைச்சி வாழ்கிறது தப்பு. ஒருவேளை அவன் கக்கூஸ் கிளீன் பண்ண வரதாகவே இருக்கட்டும், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கக்கூஸ் சுத்தம் பண்ண வரான் அப்படின்னா அவன் உழைச்சி சாப்பிட்றாயா? அவன் கொள்ளையடிக்கலையா? திருடி திங்கலையா? ஆனால் நீங்கள் யாரை தான் விட்டு வச்சிங்க? ஒரு சின்ன உதாரணம், 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோன்னு சொன்னவங்க 98% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, 40% வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ பணத்தை மொத்தமாக செலவு பண்ணிங்களா இல்லையா? எங்கெங்கே யார் யாருக்கு செலவு பண்ணீங்க? பிரேக்கப் இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க திருட்டை மறைக்கிறதுக்காக தான் இப்படி அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்கங்கிற ஒரு எண்ணம் பரவலாக எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இவங்க வந்து புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை அழிக்க முடியும், ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களுடைய சுபாவத்தை மாற்றவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னது என்ன, பழைய வீடியோ ஏன் போடுறீங்கன்னு கேட்டீங்க.
இப்போ வந்து நாட்டில் வந்து சனாதன புஸ்தகத்தை வச்சு சனாதனத்தில் என்ன சொல்லியிருக்கு, சனாதனம் உண்மையிலேயே உயர்வானது, உண்மையிலேயே வந்து பகவத்கீதையோ இல்லை இந்து தர்மங்கள் சொல்லக்கூடிய நன்னெறிகளோ வந்து இவங்களுக்கு என்றைக்குமே நல்லது பிடிக்காது. அதுக்கு தான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள், மறைந்த ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். அது பொன்னெழுத்துக்களால் பொறித்து தமிழகத்தின் அனைத்து நுழைவாயில்களையும், இப்போ கர்நாடகாவிலேருந்து ஓசூர் தாண்டி வராங்க, ஆந்திராவிலேருந்து வராங்கன்னா எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வக்கரமான சிந்தனை கொண்ட மலிவான மனிதர்களின் கும்பல் அப்படின்னு ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறது பேசி இந்த மாதிரியே செஞ்சுட்டு வர்றதில்ல, அதே சனாதனத்தையும் நான் ஒழிப்பேன்றத உதயநிதி அவர்களும் பதிவு, சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு கூட சொல்லலை, அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவங்க வந்து இப்போ ஏன் பழச பேசுறீங்க இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ வந்து சனாதன புஸ்தகத்தை வச்சோ பகவத்கீதையை வச்சோ இல்லை நம்மளுடைய வேதங்களை வச்சோ இந்தியாவில் ஆட்சி நடக்கலை. எப்படி பைபிளை தான் எங்களுக்கு முக்கியம், குர்ஆன் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்கிற மாதிரி இல்லை, நான் இதை தான் பின்பற்றுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரிமினல் லா தனியாக இருக்குது, கிரிமினல் லா வந்து எல்லாருக்கும் பொது, சிவில் லா வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனியாக இருக்குது, இந்துக்களுக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஐபிசி வந்து இதாகுது, அவங்களுக்கு தான் தனி சட்டம் இருக்குது, அவங்களுக்கு தான் வந்து பைபிளையும் குர்ஆனையும் வச்சு அந்த சட்டத்து பிரகாரம் தான் அவங்களுடைய சிவில் கேசஸ்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்துக்களுக்கு வந்து இந்தியன் லாவோட நம்மளுடைய காமன் கோடு தான் இங்கே வந்து அனைவருக்கும் பொதுவான சட்டத்தில் தான் இங்கே ஆட்சி நடக்குது. அந்த இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை குழிப்புள்ளையை தோண்டி ஒப்பாரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாக சனாதனம்னு சொல்ல வேண்டியது, இதில் வந்து நீதி நூல்களில் மட்டமாக எங்களை பற்றி சொல்லியிருக்கங்க வேண்டியது, வேதங்களில் இல்லாத ஒரு வேதத்தில் அப்படி சொல்லவே தெரியாது, இவங்களுக்கே சமஸ்கிருதம் தெரியாது, தமிழே தெரியாத தற்குறிப்பயில சமஸ்கிருதத்தில் வந்து இப்படி சொல்லியிருக்குன்னு வந்து நம்மள்ட்ட வந்து ஒப்பாரி வைப்பானுங்க. அப்போ இதெல்லாம் எழுதின எத்தனை வருஷம் ஆச்சு, அதெல்லாம் நடைமுறையிலேயே இல்லை, யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, யாருமே பின்பற்றாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சண்டை போடலாம், நீங்கள் எங்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஆனால் நீ பேசின விஷயம் தானையா, இப்போ சமீபத்தில் பேசின விஷயம் தானையா, அதை தப்புன்னு சொன்னால் என்ன தப்பு அதை சொல்லுங்கள். அவர் வருத்தமும் தெரிவிக்கலை, திமுக கண்டிக்கலை, கூட்டணி கட்சிகள் கண்டிக்கலை, தமிழக ஊடகங்கள் கண்டிக்கலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் எவனாவது ஒத்தனாவது கண்டிச்சிருக்கானா சொல்லுங்கள், அவ்வளவு ஏங்க. திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ யாராவது ஒத்தங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோ யாராவது ஒத்தங்க கண்டித்தாங்களா சொல்லுங்கள். மாறாக நிதிஷ்குமார், நீங்கள் எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க, ஹிந்தி தான் ராஷ்டிர மொழி, நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாமல் ஏன் வரீங்க அப்படின்னு சொன்னபோது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் நிதிஷ்குமார் இப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம். ஆனால் அதே நேர்மை ஏன் வந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஹிந்தி கூட்டணி கிட்ட இல்லை, இவங்க நேர்மையாக செயல்பட்டுருந்தா யார் இவங்களை கேட்க போகிறாங்க. நேத்திக்கு அமித் மால்வியாவும் சரி, அப்புறம் ஜூன் ஜூன் வாலான்னு இன்னொரு பத்திரிகை தொடர்பாளர், அவங்க ரெண்டு பேரும் ட்விட்டரில் இது எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் இது விவாத பொருளாக மாறி, நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை பல பேர் அதில் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டை, இந்த கமெண்ட்டை போட்டவங்க யாருன்னு கவனிங்க தெரியும், ஒரே பேட்டர்னில் இருக்கும், ஏன் பழைய விஷயத்தை பேசுகிற அப்படின்னா அதுக்கு நம்ம ஆளுங்களும் கடுமையாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கடுமையாக பதில் சொல்லாமல் என்றைக்குமே கடுமையாக பேசுகிறது என்னுடைய சுபாவம் கிடையாது, ஒரு மென்மையான வார்த்தைகளை கையாள்றதுனால நானும் கொஞ்சம் மென்மையாகவே என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இவங்க என்றைக்காவது ஒரு நாள் நல்ல விஷயத்தை இவங்க மக்கள் மத்தியில் எடுத்து பேசியிருக்காங்களா பாருங்கள். இவங்க என்றைக்காவது, நான் இப்போ நீங்கள் என்ன கேட்டதுக்கான அடுத்த பதிலையும் நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலை வந்து இப்படி சொல்லியிருக்காரே, ஏற்கனவே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்கிறீங்க, நான் என்ன கேட்குறேன், இப்போ தயாநிதி மாறன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, டிஆர்பி ராஜா அவர்கள் டிஆர்பி ராஜாவோட ட்விட்டர் பதிவுக்கு என்ன 2020 அவரும் இதே தான் ட்விட்டர் பதிவாக போட்டிருக்காரு, டிஆர்பி ராஜா மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதே மாதிரி இவர் பொன்முடி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, தரதல பிரசன்னா மேலே இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, போகிற இடங்கள் எல்லாரையுமே இழிவாக கொச்சையாக அறிவுறுப்பாக பேசுகிறதே தொழிலாக வச்சுருக்காரு. இதை தாண்டி ஊடகங்களில் நீங்கள் பேசக்கூடிய, நான் பேரை சொல்லியே சொல்கிறேன், காஞ்சிபுரம் திமுக எம்எல்ஏ அவரும் ஒரு ஊடக பத்திரிகை தொடர்பாளர், அவர் இந்த தரதல பிரசன்னா அதுக்கப்புறம் நாக்கில் சுழுக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் பாருங்கள், கான்ஸ்டன்டைன் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அப்புறம் அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் கோட்டு போட்டு ஒருவான வெள்ளத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களெல்லாம் பிஜேபி ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய பெரும் தமிழறிஞர் கியா பி விஸ்வநாதன் பேரம்
நம்ம ஸ்ரீகாந்த் கருணேஷ, யோ வாய மூடியா, இதாங்க ஒரு தரம். இது ஒரு ஒரு தரங்கட்ட கட்சி. அதனால தான் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே அது ஒரு மீண்டும் நான் இவருக்கு நான் வணங்குறேன். மறைந்த இவர் மட்டும் உயிரோட, தேகாந்தன் மட்டும் உயிரோடு இருந்தார்னா ஆளுயர மாலையை வாங்கிட்டு போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன். இவங்களை பற்றி மிகத்தெரியாக ஒரு வக்கர சிந்தனை கொண்ட, மலிவான எண்ணங்கள் கொண்ட கும்பல் அப்படின்னு அவர் சொன்னதை அதுக்காக தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். இவங்க ஒரு மட்டமான கும்பல் இவங்க. அதோடு இல்லாமல் நாமெல்லாம் மிருகபுத்திரனுங்கிற மாதிரி தனக்குத்தானே மனுஷ புத்திரன் ஒருத்தர் பேர் வச்சிட்ருப்பார். நாமெல்லாம் நாம் என்ன மிருகபுத்திரனா என்ன, அவரும் அந்த மாதிரி தான். மரியாதைக்குரிய சயின்டிஸ்டாக இருந்து மறைந்த பாரத நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களை ஸ்கூட்டர் மெக்கானிக்னு சொல்லி வசை பண்ண வந்தாள். ஏன்னா அவர் நியாயத்தை பேசினாருங்கிற ஒரு காரணத்தினால. அதே மாதிரி அந்த அவரோட சகோதரி, கூட பிறந்த சகோதரி, போன வீடியோவில் கூட நான் பதிவு செஞ்சுருந்தேன், கவிஞர் சல்மா. ஏங்க உங்கள் வீட்டில் மளிகை சாமானே இருக்காதா, இந்த ஆட்சி கொடுக்கணுன்னு தான் நீங்கள் பட்னியாக கிடப்பீங்களா, தொடக்கி வச்சுருந்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அரகண்டாக பேசுறது இது இன்றைக்கி நேற்றி கிடையாது. அவங்களுடைய கடந்த கால வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது, அவங்க பேச்சுக்கள்லாம் இப்போ உடனடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. கடந்த காலங்களில் இவங்க பேச்சுக்கள்லாம் எந்த மாதிரியாக இருந்தது? இப்போ அதாவது இந்த விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமும் கூட இவங்க கொஞ்சம் கூட திருந்தலைன்னா, ஒரு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சரியாக தெரியுமா ஞாபகம் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பரே, நான் அடிப்படையில் ஒரு கிராமத்தான், எங்கள் ஓமாம்புலியூர் வந்து கொள்ளடக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எங்களுக்கு காட்டம்னாருடையிலேருந்து நியூஸ் பேப்பர் வரணும்னா இன்றைய நியூஸ் பேப்பர் இன்றைக்கி சாயங்காலம் வரும், இல்லை அடுத்த நாள் வரும் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2000களுக்கு பிறகு தான் இந்த கம்யூனிகேஷன் நிறையா, அதுவும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்றைக்கி பிறந்த நாள், அந்த வாஜ்பாய் காலகட்டத்தில் தான் கம்யூனிகேஷன் மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு பத்திரிகையே அன்றைக்கி சாயங்காலம் கிடைக்க ஆரம்பிச்சிது, அன்றைக்கி மத்தியானமே கிடைக்க ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் கருணாநிதி அரசியல் செஞ்ச போது அவரை பற்றி வாய்க்கு வந்தது பேசினாங்க. மலையாளி, அட்டகத்தி பைல்வான், கயட்டு பய, புஷ்குல்லா அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி கேவலமாக பேசினார். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்க, பக்தவச்சலம் அவர்களை, குரங்கு மூஞ்சி பக்தவச்சலம் கருணாநிதி அவர்கள் பதிவு பண்ணது முரசொலியில் வந்திருக்கு. முரசொலியிலே வந்திருக்கு. கலைஞரும் அவரை அந்த மாதிரி பேசியிருக்காரு, பக்தவச்சலத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காமராஜரை எருமை தோழன், கருவாட்டுக்காரியின் மகன், அவங்க அம்மா கருவாடு விற்றாங்களாம். இப்போ நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஊரை கொள்ளடிக்கிறது தான் தப்பு, பானிபூரி விற்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னேன்ல. அதாவது இவங்க வந்து பானிபூரி விற்கிறவன், கக்குஸ் கழுவு வந்தவன், இவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறதே பிடிக்காதுன்னு இதுக்கு உதாரணம் தான் நான் காமராஜருக்கு சொல்கிறேன். ஒரு துறவி மாதிரி வாழ்ந்த காமராஜர் அவர்களை அவங்க அம்மாவை கருவாட்டுக்காரியின் மகன் அப்படின்னாரு. அவர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல், அவர் வெளியில் புது வெளியில் யாருமே அவரை குறை சொல்ல முடியாத அளவில் துறவு வாழ்க்கை வாழ்ந்த அந்த காமராஜரை யோகமங்கலம் பஜனை நாயகன் அப்படின்னு கலைஞர் விமர்சித்தார். உங்களுக்கெல்லாம் என்ன தோணும், யோகமங்கலம் பஜனை நாயகன்னா என்ன அப்படின்னு தோணும்? மதுரையில் யோகமங்கலங்கிற ஒரு பொம்பளையை வச்சு இவர் பஜனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கொச்சையாக இதே கருணாநிதி தான் பேசினது. அதோடு இல்லாமல் அவர் ரஷ்யா போனார். காமராஜர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது ரஷ்ய நாட்டுக்கு போனார். அப்போ இவர் சொன்னது என்னென்னா, இந்திய நாட்டிலிருந்து ரஷ்யாவிற்கு எருமை தோலை தான் ஏற்றுமதி செய்தார்கள், இன்று ஒரு எருமை மாடே ரஷ்யாவுக்கு போகிறது. எந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனம் பாருங்கள். அது அவரை பற்றி அறிஞர் அண்ணா, இவங்களுடைய இப்போ இவங்க பெரிய அறிஞர் மூதறிஞர்னு சொல்கிறாங்களே, அவருடைய தரம் பாருங்கள். நேருவை பார்க்குறதுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து பிரதமர் அவங்க சிறிமாவோ பண்டாரநாயக்கா வராங்க. நேருவோட மனைவி எழுந்தவங்க. சிறிமாவோ பண்டாரநாயக்கோட கணவர் அப்போ தான் கொஞ்ச நாள் மடியை இறந்து போயிருக்காரு. அதுக்கு நேரு என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி தான் ஈவி கே சிலங்கோன் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார், நேருவோ மனைவியை எழுந்தவர், சிறிமாவாவோ கணவரை எழுந்தவர், பூட்டி அறைக்குள் இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் அப்படின்னு இதை வந்து திருவாயூர்னது வந்து அறிஞர் அண்ணாதுரை. இதே ரேஞ்சில் தான் இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஜெயலலிதாவும் பிரதமர் மோடி அவர்களும் பூட்டி அறைக்குள் என்ன பேசியிருப்பார்கள், இருவருக்கும் வயதாகிவிட்டது, அதனால் தப்பு நடக்க வாய்ப்பில்லை. அதனால் இது மொத்தமாகவேங்க, இது ஒரு அசிங்கமான கும்பல் இவங்க. அது இது வந்து காமராஜரை பற்றி இப்படி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, இந்திரா காந்தியை காஷ்மீரத்து கிராப் பெட்டியை பாப்பாத்தி, அதுக்கப்புறம் விதவை மறுவாழ்வு திட்டம் இங்கே கொண்டு வந்திருக்கோம், அதனால் இந்த அம்மா மட்டும் அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. விதவை மறுவாழ்வு திட்டத்தில் அந்த அம்மாவுக்கு வேணால் பென்ஷன் நாங்கள் தரோம்
அப்படின்னு சொன்னது இதே திமுக. அதே மாதிரி மதுரையில் கல் விட்டு எறிஞ்சாங்க. அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி அவங்களுடைய செயல்பாடு, திமுகவுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் கல்லால் அடிக்கிறது, வழக்கமாத்தால் அடிக்கிறது, மறியல்ங்கிற போர்வையில் வந்து கலவரத்தை தூண்டுறது, இல்லை வேற எவனையாவது கொளுத்தி விடுறது, இந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. அந்த மாதிரி மதுரையில் வந்து இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி போராட்டம்னு அறிவித்து தொண்டர்கள் போர்வையில் குண்டர்கள்லாம் வந்தாங்க. வந்து அந்த அம்மா ஓப்பன் ஜீப்பில் பக்கத்தில் பழ நெடுமாறன் இன்றைக்கும் உயிரோட மதுரையில் இருக்கார். அந்த பழ நெடுமாறன் பக்கத்தில் இருக்கும்போது கல்லாலங் கட்டாயாலையும் அந்த கட்டையாலையும் அந்த அம்மாவை அடித்த உடனே அந்த அம்மா சாஞ்சி உட்காந்துக்கிறதுக்காக ஒரு இது ஒன்று இருந்தது, ஒரு தலகாணி. அந்த தலகாணியை வச்சு தடுத்து அந்த அம்மா மேலே நடந்த தாக்குதல்களை தடுத்து அவருக்கு காயம்பட்டது. அப்போ ஒரு கல்லோ கட்டையோ மண்டையில் அடிபட்டு அந்த அம்மாவுக்கு ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்ததுக்கப்புறம் பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, இந்த அளவுக்கு மோசமாக இல்லைன்னு வச்சுங்க. அப்போ பத்திரிக்கை இப்போ இந்த ஊடகங்கள் வந்து நெடுஞ்சாங்கடையாக ஸ்டாலின் காலில் விழுந்து, ஸ்டாலின் காலு தான் அவங்களுக்கு தெரியுது இப்போ ஊடகங்களுக்கு. ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒன்று ரெண்டு பத்திரிகைகள், கொஞ்சம் நேர்மையான தேசியவாதிகள் பத்திரிகைகள் இருந்த காரணத்தினால அவங்க வந்து கருணாநிதியிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. அப்போ திமுகவோட கருத்தாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை நான் முழுசாக இந்த டிவியில் சொல்ல முடியாது, கேமராவில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்ணியமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு ரத்தம் வந்திருக்கே, அது வந்து பெண்களுக்கு ஏற்படுற மூணு நாள் ரத்தமாக கூட இருக்கலாம், நீங்கள் இந்த ரத்தம்னு எப்படி சொல்கிறீங்க? இது என்ன ஒரு சிந்தனை பாருங்கள், எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனை. இது வந்து அண்ணாதுரை காலத்தில் ஆரம்பித்து கருணாநிதி காலம் வரைக்கும் ஸ்டாலின் இப்படிலாம் பேச்சிருக்கவே மாட்டார் அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வேணால் ஸ்டாலின் பேசினது ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு கால் பிரச்சனை இருந்ததுனால அந்த மேடையே ரெண்டு அடுக்கு மேடையாக இருக்கும், அந்த அம்மா மேலே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு கீழே வேட்பாளர்கள் அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி 8 பேரோ 6 பேரோ 10 பேரோ 12 பேரோ அவங்களுக்கு ஒரு அடுக்கு இருக்கும், அந்த அங்கே அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஸ்டாலின் சொன்னது என்னென்னா, அந்த வீடியோ கிளிப்பிங் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆம்பளைங்கள்லாம் கீழே இருக்கும்போது மேலே இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விடாமல் நீங்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து வேட்பாளர்கள்லாம் கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு வக்கர சிந்தனை இந்த இன்றைய தமிழக முதல்வருக்கு. இது ஒன்று. அப்புறம் இந்த இதுக்கு போனார்ல, என்னது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்னு போய் கரூரில் போய் இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த 10 ரூபா பாலாஜி, பாட்டில் பாலாஜி இருக்காரில் 5 கட்சி அமாவாசை, அவர் நடத்தின கூட்டத்தில் அதை நான் ஒரு வேறு ஒரு யூடியூப் சேனல்லையே அது அந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நான் அதை எடுத்து அனுப்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே கல்லு ரெண்டு மாங்கா, லேடிஸ் மத்தியில் போய் நின்றுக்கிறார் ஸ்டாலின், மைக்கை வச்சுக்கிட்டு, அந்த காலர் மைக்கை இந்த கார்ட்லெஸ் மைக்கை வச்சுட்டு நடந்து போகும்போது தாய்மார்கள் மத்தியில் நின்றுக்கிட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், பல மாங்காய். ஆனால் இங்கே வந்து செந்தில் பாலாஜி பல மாங்காயை கொண்டு வந்திருக்காரு, பல மாங்காய் அதோடய அர்த்தம் வந்து இந்த விடலை பசங்க ரேஞ்சில் அவரோட இது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு இது பாருங்கள். இது வந்து ஸ்டாலினோடது. ஸ்டாலின் வந்து மூணாவதாக இன்னொரு விஷயம், ஒரு இஸ்லாமிய கல்யாணத்தில் போய் இந்து திருமணங்களை மந்திரங்களை பற்றி கொச்சையாக பேசி ஆபாசமாக, அதுக்கு மந்திரத்தோட அர்த்தமே வேறு, இவருக்கு தமிழே ததிகணத்துவம், எல்லாத்தையுமே துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவர், இவருக்கு தமிழே தெரியாமல் ஒன்றும் இல்லை. நான் திமுக காரங்களில் பல பேருக்கு ஒரு போட்டி நான் வைக்கிறேங்க, நம்ம சேனல் மூலமாக நான் வைக்கிறேன். அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள், அவங்களுடைய தமிழ் லட்சணம் எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அந்த மேட இதில் இஸ்லாமிய திருமணத்தில் போய் இந்து மத திருமணங்களை ரொம்ப எள்ளி நகையாடி அசிங்கமாக அறிவுறுப்பாக அந்த மந்திரத்தோட அர்த்தமே தெரியாமல் இவராக ஒரு தப்பான அர்த்தம் கற்பித்து பேசினார். சரி, அவர் தான் அப்படின்னா இந்த எல்லோரும் ஃபால்டாயில்னு சொல்கிறாங்க, எதுக்கு அவர் பேர் ஃபால்டாயில்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் நம்ம இதை பார்க்குறவங்க யாராவது எழுத சொல்லுங்கள். எனக்கு நான் ஒரு கிராமத்தான் அடிப்படையில், அதனால் அந்த ஃபால்டாயில் யாரை சொல்கிறீங்க நீங்கள், அந்த உதயநிதியை தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஏன் ஃபால், அவர் வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபால்டாயிலுங்கிறாங்க, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா அதை தம்பி, உங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன், கமெண்ட்லையாவது யாராவது சொல்லுங்கள் அது என்ன ஃபால்டாயில்னு. எனக்கு தெரியல, நான் ஒரு கிராமத்தான் அதனால் விவரம் பத்தாது எனக்கு. அந்த ஃபால்டாயில்னு சொல்லி விமர்சிக்கப்படுற சேப்பாக்கன் சேக்குவாரா என்ன பண்ணுறாரு, இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அம்மா காலில் விழுந்தார் அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தத்தில் எவ்வளோ வக்கரமாக பேசினாருங்கிறதும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. வேலூர் பேசியிருந்தேன். அந்த அவ்வளோ வக்கரமாக, அவ்வளோ கேவலமாக
இவங்க எனக்கு ஒன்று தெரியல, இவங்கெல்லாம் அடுத்த தடவை லேடிஸை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது இவ்வளோ வக்கரமாக பேசியிருக்கோமே, நம்ம வந்து எப்படி இவங்கள்ட்டெல்லாம் முகம் கொடுத்து பேசுறது, நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மட்டும்தான் இப்படிலாம் நடந்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி அப்போ உன்ட்டு சொத்தா அப்படின்னு இது வந்து கேட்டதுக்கு அவரும் வந்து சொல்லியிருக்கேன், அப்பன்ற வார்த்தைனா தவறான வார்த்தையான்னு அவர் கேட்குறாரு. இல்லை ஆத்தாங்கிற வார்த்தையும் தவறான வார்த்தையா? அப்போ இவரை கேட்கலாமா? அதையே அந்த அதே நீங்கள் வேகமாக அந்த ஆத்தாங்கிற வார்த்தையை சொல்லும்போது அது என்ன மாதிரி துணியில் கொண்டு போய் விடுது? நீங்கள் அப்பன் அதுக்கப்புறம் இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக மரியாதைக்குரிய மத்திய மந்திரியின் அப்பா அவர்களின் இவங்களுடைய வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனைய வீரப்பர் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். நான் சொல்கிறத வந்து யாரும் சிரிக்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காக சொல்ல, அவரை வந்து இருவிகுதி போட்டு தான் அழைக்கணுமா. இந்த ஆன்மீக போர்வையில் ஒரு ஆள் நான் இது அந்த ஆள் பேர் முருகன் பேர். இவங்க ஒன்றே முருகனார், இவங்க எல்லாருக்குமே ஒரு இருவிகுதி தான். இனிமேல் நீங்கள் கூட இனிமேல் இது பண்ணும்போது நம்ம டிவியில் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஜெயராமனார் அப்படின்னு அறிமுகப்படுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா திமுக பாணியில் அதான் மரியாதை. இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு ஒரு பண்பான ஒரு செயல்பாடாக அது தெரியல. அரசியலில் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு வெற்றி கொண்டான் மாதிரியோ ஒரு தீப்பொறி ஆறுமுகம் மாதிரியோ பேசுறது கஷ்டம் கிடையாது. கண்ணியமாக பேசுறது தான் ஒரு தமிழருவி மணியன் மாதிரியோ இளம் சிங்கம் அண்ணாமலை மாதிரியோ இந்த மாதிரி ஒரு கண்ணியமாக பேசுறது தான் கஷ்டம். ஆனால் இவங்களுடைய டிஎன்ஏவை அந்த மாதிரி தாங்க. திமுக டிஎன்ஏவை நீங்கள் மாற்றவே முடியாது, பொய் சொல்லுவாங்க. இல்லை, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டதுக்கு அது கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அமுதரசன்றவர் ட்விட்டரில் ஒரு பதிவு நேற்று போட்டிருக்காரு ட்விட்டரில். அதாவது அது ஜாதியும் மதத்தையும் பெண்மையையும் இழிவுபடுத்தி, இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இந்த அமுதரசனோட இதையும் நீங்கள் கிளப் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது எப்பயோ பேசினதுன்னு தானே சொன்னீங்க. ஆமாம். இப்போ ஒருவேளை கைபர் போலான் அந்த தீரியே பொய்ங்கிறாங்க. மரியாதைக்குரிய சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களே வந்து ஆரியன் திராவிட தீரியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை இவங்க அம்பேத்கரை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது இதை யாராவது அவங்களை கிடிக்கப்படி கேள்வியாக திமுகவுக்கு வைக்கணும். ஒரு வார்த்தை பொறுக்கி திங்கிற கூட்டம் அப்படின்றது அதில் வந்து சில வார்த்தைகளை நான் சொல்லாமல் நான் கடந்து போகிறதுக்கு பார்த்தேன். நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நான் எத்தனை சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்த பிச்சைக்கார கூட்டம் அந்த துணியில் தான் அவர் எழுதியிருக்கார். அவர் நேற்று பிஜேபியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா கூட நேற்றுக்கு மிக கடுமையாக இதில் டிவியில் வந்து திமுக காரங்களுக்கு பதில் கொடுத்து எஸ்ஜி சூர்யா நேற்றுக்கு பேசினார். அதுக்கப்புறம் தான் அந்த ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தேன் நான் இந்த அமுதரசன் என்ன பேசியிருக்காருன்னு. அமுதரசனுடைய வார்த்தையை வந்து அப்போ அது எத்தனையோ வருஷம் முன்னாடி, ஒரு வேளை அவன் வந்தேரியாகவே இருக்கட்டும், இவங்க சொல்கிற அந்த ஆரியர்கள் வந்தேரியாகவே இருக்கட்டும், ஒரு வேளை அப்படி பார்த்தா திமுக எல்லோரும் இவங்களும் ஓங்கோல்லேருந்து வந்தேரின்னு தானே சொல்கிறாங்க. அவன் வந்தேறினா நீயும் வந்தேறி தானே. அப்போ ஏன் அப்போ இப்போ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத ஏன் அமுதரசன் பேசுகிறாரு? அப்போ அமுதரசனுக்கு ஒரு சட்டம், தயாநிதி மாறனுக்கு ஒரு சட்டமா? தயாநிதி மாறன் பேசினது சரின்னா அமுதரசன் பேசினதும் சரி, அமுதரசன் பேசினது சரின்னா தயாநிதி மாறன் பேசினதும் சரி. அதனால் தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்கா இருக்க முடியாது இல்லையா?